ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பர் நியூஸ் பற்றின வீடியோ தான் இது. டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அமெரிக்காவில் இருக்கிற உலகத்துடைய மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி கேட்கும்போது எல்லாருக்கும் திடீர்னு முதல ஞாபகம் வரவர் கண்டிப்பாக ஸ்டீவ் ஜாப்ஸாக தான் இருப்பார். April 1, 1976 ஆரம்பித்த ஆப்பிள் இந்த 44 வருஷத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சு உலக சந்தை மதிப்பீடு பட்டியலில் டாப் 5 பக்காவாக செட்டில் ஆயிடுச்சு. உலகத்தை சுற்றி 511 ஆப்பிள் ஸ்டோர் நெட்ஒர்க்கை உருவாக்கிட்டாங்க. 137,000 பேருக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வச்சு இன்னமும் அசத்தலான சாதனைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப தண்ணில மெதுக்கிற ஆப்பிள் ஸ்டோரை சிங்கப்பூர் நாட்டில் திறக்க போறாங்களா? இதுதான் தண்ணில மெதுக்கிற உலகத்துடைய முதல் டெக்னாலஜி கம்பெனி என்ற பெருமையை அடைய போகுது. இந்த ஆப்பிள் ஸ்டோர் ஆப்பிள் கம்பெனியுடைய 512 குளோபல் நெட்ஒர்க். சிங்கப்பூர் நாட்டுடைய சிட்டி ஸ்டேட்ல இந்த ஆப்பிள் ஸ்டோரை கூடிய சீக்கிரம் திறக்க போறாங்களா? இதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி மாதிரி உருண்டை வடிவத்தில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு ஆப்பிள் மெரினா பேஸ் ஆண்ட் பெயர் வச்சிருக்காங்க. இந்த வடிவமைப்பானது புதிய படைப்போட பெரிய முயற்சினே சொல்லலாம். ஏன்னா பெரிய ஆப்பிள் லோகோட கண்ணாடியிலேயே முழுசா உருவாக்கப்பட்டது போல இருக்கும் இந்த ஆப்பிள் ஸ்டோர். இரவு நேரத்துல இந்த ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து வெளியே வர வெளிச்சம் தண்ணில மெதுக்கிறதால பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. ஆப்பிள் மெரினா பேஸ் அண்ட் ஸ்டோரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. பார்வையாளர்கள் உள்ள போகணும்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். பெரியவங்களுக்கு 23 சிங்கப்பூர் டாலர்னும், 2-12 வயசு குழந்தைகளுக்கு 17 சிங்கப்பூர் டாலர்னும் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் டிக்கெட்ஸ் வழங்கப்படும். ஒரே நேரத்துல சில பேருக்கு மட்டுமே டிக்கெட்ஸ் வழங்கப்படும். பார்வையாளர்களுக்கான நேரம் காலையில 9:30 இருந்து இரவு 10 வரைக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 11:00 வரைக்கும் பார்வையாளர்களுக்கான நேரம்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்பிள் ஸ்டோரோட டாப் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அங்க பார்வையாளர்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் அங்க ஃப்ரீயா கிடைக்கும். அது எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் தெரியல, ஆனா ஃப்ரீ. இந்த ஆப்பிள் ஸ்டோர் மெதுகிற குளத்துக்கு இன்ஃபினிட்டின் பெயர். இந்த இன்ஃபினிட்டி குளத்துல நீச்சல் அடிக்க இப்போதைக்கு அனுமதி இல்லை, வேணும்னா எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த ஆப்பிள் ஸ்டோர் பில்டிங்கை கட்டி முடிச்சவங்க யாருன்னா, பிரிட்டிஷ் நாட்டுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோ ஃபோஸ்டர்ஸ் பிளஸ் பார்ட்னர்ஸ் என்ற ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் லண்டன்ல இருக்கு. உலகத்தை சுத்தி பல கட்டிடங்கள் பாலங்கள் இவங்க எடுக்காத ப்ராஜெக்டே கிடையாது. அது எல்லாத்தையும் டாப் கிளாஸ்ல கட்டி முடிச்சு தந்திருக்காங்க. இந்த ஆப்பிள் ஸ்டோர் சிங்கப்பூர் நாட்டுடைய 3rd ஆப்பிள் ஸ்டோர். இந்த ஆப்பிள் ஸ்டோர் பத்தி முழு விவரங்களை ஆப்பிள் கம்பெனி இன்னும் வெளியிடல. ஆனா கூடிய சீக்கிரம் இந்த ஆப்பிள் ஸ்டோரை திறக்க போறதா சொல்லியிருக்காங்க. காரணம், இதை பார்த்து பொதுமக்களுடைய கற்பனை எந்த எல்லைக்கு போகுதுன்றத பார்க்க ஆவலா இருக்குன்னு ஆப்பிள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் கம்பெனியுடைய நெட்வொர்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,00,000 அமெரிக்க டாலர். 2,00,000 அமெரிக்க டாலரை ரீச் பண்ண முதல் அமெரிக்க நிறுவனம்ன்ற பெருமையும் ஆப்பிளுக்கே சேரும். இன்னைக்கு ஐபோன், ஐபேட், ஆப்பிள் டிவி, ஆப்பிள் வாட்ச் பல பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிள் கம்பெனி. ஒரு பொருளுடைய அளவை விட அதோடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் உடைய குவாலிட்டி எப்பவுமே உயர்வா இருக்கும். இதனாலேயே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் உடைய விலையும் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது வரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை விட முக்கியமா ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸோடு சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.